இந்த கைராசி கைராசி அப்படினு சொல்றாங்களே இந்த கைராசி அப்படிங்கிறது என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட தெரியல அத நாம கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடை திறப்பு விழாவோ இல்ல ஷோரூம் திறக்கறாங்க அப்படினா அதுக்கு ஒரு பிரபலமான ஒரு பர்சனாலிட்டியை கூப்பிடுறாங்க அவங்க வந்து ரிப்பன் கட் பண்றது குத்து விளக்கு ஏத்தி வைக்கிறது இதெல்லாம் பண்றாங்க அது அவங்க அந்த பிரபலமான ஆள் மூலமா பண்ணும்போது நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பண்றாங்க இதுல ஒண்ணு தப்பு இல்ல இருந்தாலும் அந்த நபர் அங்க வர அந்த ரிப்பன் கட் பண்ற விளக்கு ஏத்துற நபர் எந்த அளவுக்கு கைராசியான ஆளா இருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்ப அந்த கடை நடத்துறவங்களே ஒருவேளை அவங்க வீட்டு பெரியவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்கள கூட கூப்பிட்டுக்கலாம் பட் இது நிறைய பேர் பண்றது இல்லை முதல்ல கைராசி அப்படிங்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு விதமான எனர்ஜி இருக்குது உடம்புல அதாவது நம்ம ஒரு சிலருக்கு நல்லதை நினைச்சோம் எல்லாருக்கும் நல்லதை நினைக்கிறோம்னா நமக்கு அதுலேருந்து நல்ல வைப்ரேஷன்ஸ் நம்ம உடம்புல கிரியேட் ஆயிருக்கும் நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் அடுத்த ஆளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அதனால உதாரணத்துக்கு ராமானுஜ ஆச்சாரியார் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அதாவது ஆஷ்ரேயா அப்படின்னு சொல்லுவார் ஆஷ்ரேயா அப்படின்னா ஒரு சாப்பாடை சமைக்கிறவங்களோ சாப்பாடை பரிமாறுறவங்களோ உங்கள் மேலே அன்பு இல்லாத ஆளாக இருந்தால் அந்த சாப்பாடு உங்கள் உடம்புல ஜீரணம் ஆகாது அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க இல்லை அவங்கள உங்களுக்கு பிடிக்காதுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க அவங்க செய்கிற சாப்பாடே முதல்ல உங்களுக்கு உங்கள் உடம்பு அதை உள் வாங்காது ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல ஓடுற ரத்தமும் நம்ம மனசும் இணைஞ்சிருக்குது அப்போ அந்த ரத்தம் நம்ம கையிலையும் ஓடுது கரெக்டுங்களா அப்போ இந்த ரத்தத்தினால உருவாகிற அந்த எனர்ஜி தான் வைப்ரேஷன்ஸ் நல்லது கெட்டது கைராசி கைராசி இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் இதுதான் அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கடை திறப்பு விழாக்கு ஒரு பிரபலத்தை கூப்பிடுறத விட ஒரு வீட்டு பெரியவங்களை கூப்பிட்டு அதை திறக்கும் போது கண்டிப்பாக அந்த வீட்டு பெரியவங்க அப்படிங்கிறது அடுத்த தலைமுறைக்கு நல்லது நினைக்கிறவங்களா தான் இருப்பாங்க இது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது ராமானுஜ ஆச்சாரியர் சொன்ன ஒரு உதாரணத்தை கைராசி அப்படின்னா என்ன ஏன் வந்து நம்ம கிட்ட அன்பாக இருக்கிறவங்க கிட்ட நம்ம சில விஷயங்களை செஞ்சுக்கணும் அதே மாதிரி பொதுப்படையாக எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறதோட விளக்கத்தை நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன்.